வணக்கம். கிராமர் கங்கா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இன்னைக்கு டென்சஸ்ல நம்ம பார்க்கறது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு என்னென்ன வெர்பு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ வி ஷால் ரைட், ஹி ஷி இட் தே யூ வில் ரைட். ஐ நான் எழுதுவேன், நாம் அல்லது நாங்கள் எழுதுவோம். ஹி அவன் எழுதுவான், ஷி அவள் எழுதுவாள். இட்டு அது எழுதும், இப்ப பேனா வந்து நல்லா எழுதும் அப்படின்னு சொல்றது. தே அவர்கள் எழுதுவார்கள். யூ நீ எழுதுவாய், நீங்கள் எழுதுவீர்கள். ஸோ தமிழ்ல ஏழு சப்ஜெக்டுக்கு ஏழு விதமான வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆங்கிலத்தில் ஏழு சப்ஜெக்டுக்கும் ரெண்டே ரெண்டு விதமான வேர்ப்ஸை தான் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஷால் ரைட், இன்னொன்று வில் ரைட். த வேர்ட்ஸ் விச் இண்டிகேட் த ஃபியூச்சர் ஆர் டுமாரோ நாளை, நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம், நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம், ஆஃப்டர் வேர்ட்ஸ் பிறகு, ஆஃப்டர் 10 days 10 நாளைக்கு பிறகு, இன்னிய ஃபோர்ட்நைட் 2 வாரங்களுக்கு பிறகு, லேட்டர் பிறகு, இன்னிய வீக் 1 வாரத்தில், சோன் கூடிய விரைவில். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு வாக்கியத்தில் வரும்போது இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் வெர்பை உபயோகிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? எதிர்காலத்தில் செய்கின்ற செயலுக்கு ஃபியூச்சர் டென்ஸில் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்ப்ஸ் எதெல்லாம்? ஷால் ரைட், வில் ரைட், இந்த ரெண்டே ஃபார்ம் தான். ரைட் அப்படிங்கிறது ரூட் வேர்ப், பேஸ் வேர்ப். பேஸ் வேர்புக்கு முன்னாடி வில் அல்லது ஷாலை போடணும், அவ்வளோதான். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப், ஷால் ப்ளஸ் பேஸ் வேர்ப், ரெண்டே ரெண்டு வேர்ட்ஸ் தான். ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு வெர்ப் ஆகுது. விஐ shall write the test tomorrow. நான் நாளை பரீட்சை எழுதுவேன். நாங்கள் நாளை பரீட்சை எழுதுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் I shall write the test or we shall write the test, அவ்வளோதான். The teacher will announce the marks next week, அடுத்த வாரம் மதிப்பெண்களை வெளியிடுவார்கள். The teacher, அது ஹீயாவும் இருக்கலாம் ஷீயாவும் இருக்கலாம், ரெண்டுக்கும் பொதுவான ஒரு பெயர் தான் டீச்சர். வில் அனௌன்ஸ், அங்கேயே ரெண்டே ரெண்டு வார்த்தையே தான், ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து ஒரு வெர்பு. ஆல் த மினிஸ்டர்ஸ் வில் பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங், எல்லா மந்திரிகளும் மீட்டிங்கில் பங்கேற்பார்கள். ஸோ இங்கே ஆல் த மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேரை சொல்லியிருக்கு. அப்போ நிறைய பேர் அப்படின்னா அது ப்ளூரல், தேக்கு அப்புறமும் வில் தான் வருது. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள், will write, shall write, அவ்வளோதான். ஹீ ஷி இட்டு ஐ, ஹீ ஷி இட்டு யூ தே, வில் ப்ளஸ் வெர்ப். ஐ வி ஷால் ப்ளஸ் பேஸ் வெர்ப், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபியூச்சர் டென்ஸை வேறு எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில வேர்ட்ஸை பார்க்குறோம். இட் இஸ் யூஸ்டு ஆஃப்டர் ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ எம் ஷுர், ஐ எக்ஸ்பெக்ட், ப்ராபப்ளி. ஐ திங்க் நான் நினைக்கிறேன், ஐ பிலீவ் நான் நம்புகிறேன், ஐ எம் ஷுர் நான் உறுதியாக இருக்கிறேன், ஐ எக்ஸ்பெக்ட் நான் எதிர்பார்க்கிறேன், ப்ராபப்ளி ஒருவேளை. சில உதாரணங்கள், ஐ திங்க் ஐ ஷால் அட்டன் த பார்ட்டி, நான் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஷால் அட்டன்ட், ஸோ எந்த இடத்துலையும் வெர்பு மாற்றமே கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம நிறையா சொல்கிறோமே தவிர வெர்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ்னா இது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரணும், ஷால் ப்ளஸ் வெர்ப், வில் ப்ளஸ் வெர்ப், அவ்வளோதான். ஐ பிலீவ் தட் ஷீ வில் கீப் ஹர் ப்ராமிஸ், அவள் அவளுடைய வாக்கை காப்பாற்றுவான்னு நம்புகிறேன். ஐ எம் ஷுர் ஹீ வில் பை அ ஹவுஸ் ரூம், அவன் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடு வாங்குவாங்கிறதுல நான் உறுதியாக சொல்வேன். ஐ எக்ஸ்பெக்ட் தட் வி ஷால் ரீச் த ஸ்பாட் ஆன் டைம், நாங்கள் அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேருவோம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன்.
Probably it will rain today. இன்னைக்கு மழை பெய்யும். ஒருவேளை இன்னைக்கு மழை பெய்யலாம். ஓகே, சரி. வேற எந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் பண்ணலாம்? This is used to express the decision taken at the time of speaking. பேசிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறோம். அது என்ன? இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி, ரொம்ப மழை பெய்யுது, பயங்கரமாக மழை பெய்யுது. அப்போ உடனே ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன? ஐ வில் டேக் எ டாக்ஸி. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் ஃபியூச்சர் டென்ஸை உபயோகிக்கலாம். ஷீ இஸ் நாட் ஸ்டடிங், இப்போல்லாம் அவள் படிக்கிறதே இல்லை. ஸோ அப்போ என்ன ஒரு முடிவு எடுக்கிறோம்? ஐ வில் புட் ஹர் இன் த ஹாஸ்டல், அவளை ஹாஸ்டலில் விட்டுற வேண்டிதான் அப்படிங்கிறது. ஸோ இன்ஸ்டன்ட் டெசிஷன் எடுக்கும்போதும் நாம ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் த ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். இன்னொன்று ரீகேப்பில் என்ன பார்க்குறோம்? இது வரைக்கும் பார்த்தது என்ன? எக்ஸ்பிரஸ் த ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர் ஆஃப்டர் ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ எம் ஷுர், ஐ எக்ஸ்பெக்ட், ப்ராபப்ளி. தேங்க்யூ.